ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னுலகமென்வீடு. இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் தான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் வந்து 6 மணிக்கு எப்பவும் போல் எழுந்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து எக்ஸாம் டைம்லாம் எப்படி எழுப்பி காலையில் படிக்க வச்சனோ அதே மாதிரி இப்போ ரெகுலராகவே வந்து படிக்க வைக்கிறேன். அதனால் காலையில் டைம்லாம் ரொம்ப வீடியோஸ்லாம் நான் எடுக்கிறதில்ல. சிம்பிளான லன்ச் தான், லெமன் சாதம் காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை ஊற்றிட்டு தக்காளி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக முடிச்சாச்சு. ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவளுக்கு என்ன நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் வந்து உயிர்மை எழுத்துக்கள்லாம் வந்து அவங்களுக்கு இன்னும் பழகிக்கலை, ரொம்ப சிரமப்படுறா. அது தெரிஞ்சால் தானே வேர்ட்ஸ்லாம் வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ ரெகுலராக வந்து அதில் தான் ட்ரைனிங். காலையில் 6 மணிக்கு நான் எழுந்திருக்கிறப்ப அவளையும் எழுப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour அதை வந்து அப்படியே பார்த்து வாசிக்க சொல்கிறது, ஏதாவது ஒரு லெட்டர் கொடுத்தா அந்த லெட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வரப்போ மார்க்கெட் வந்து போயிருந்தேன். இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் எதுவுமே வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு சமைக்கிறதில்ல. அப்பப்போ தேவையானது மட்டும் வாங்கிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு அது மட்டும் தான் மெயினாக நம்ம வாங்குறது. அதுவுமே இப்போ தக்காளி வந்து 1 கிலோ 120 ரூபா 140 ரூபான்ட்டு ரேட்டு ஏறிக்கிட்டே போகுது. அதனால் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டும் தான் தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த தக்காளியை 25 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். 100 ரூபா தக்காளியில் வந்து கொஞ்சம் பொறுக்கி எடுத்தேன். சின்ன சின்ன தக்காளியாக இருந்தது. 8 தக்காளி தான் இன்றைக்கி 1/2 கிலோவுக்கு குட்டி குட்டி தக்காளியாக கிடச்சிது. நல்லா பெரிய தக்காளியாக ஹஸ்பண்ட் வாங்கினாங்களா? 2 தக்காளி 30 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க சென்னையில். சென்னையில் உங்கள் ஊர்லலாம் என்ன ரேட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் மாதிரி தானே இருக்குது. இதுக்கே நான் வந்து 125 ரூபா பே பண்ணேன். 1/2 கிலோ பெரிய வெங்காயம் வந்து 50 ரூபா. இப்போ தக்காளி வந்து 25 ரூபா போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 1/2 கிலோ சின்ன வெங்காயமும் 1/2 கிலோ வெண்டைக்காயும், அதுக்கு மட்டுமே 50 ரூபா வந்து பே பண்ணியிருக்கோம். சும்மா தான் கொடுத்தாங்க. கொத்தமல்லி வந்து ஃப்ரீயாக கொடுத்ததே பெரிய அதிசயமாக இருக்குது. கேட்டால் கூட கொடுக்க மாட்டாங்க, அவங்களாம் வாலண்டியராக கொடுத்தாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பேஸ்கெட் வந்து நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் போட்டு வைக்கிறதுக்காக டைல்ஸில் வந்து இந்த ஸ்க்ரூ டைப்பில் இருக்க ஹூக் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் தான் மாட்டி விட்டுருக்கோம். இது வெயிட் தாங்குதான்னு நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. நானுமே வந்து இந்த ஸ்க்ரூ டைப் ஹூக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படியே ரேண்டமாக சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஹூக்ஸ் வாங்கலான்னு. அப்போ தான் கடலில் பட்டுது. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தப்போ 10 kg வரைக்கும் வெயிட் வந்து ஹோல்ட் பண்ணணும் சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்கு அந்தளவுக்குலாம் வெயிட் தாங்குன்றதுலாம் நம்பிக்கை இல்லை. நம்ம வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இந்த மாதிரி பேஸ்கெட்டில் போட்டு வால்லேயே வந்து பேஸ்கெட் இருந்தால் நல்லாயிருக்கும், எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி. ஃப்ளோரில் கவுண்டர் ஸ்பேஸில் வச்சோன்னா நம்மளுக்கு டெய்லியும் நவுத்தி நவுத்தி வச்சு துடைக்கிறதுலாம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணப்போ ஹூக்ஸ் வந்து நார்மல் ஹூக்ஸ் தான் வந்து வாங்கி அதில் மாட்டி விடலான்னு நினச்சேன். ஆனால் அது கூட வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமோன்னு ஒரு யோசனை இருந்தது. ஆனால் இந்த ஸ்க்ரூ டைப் பார்த்ததுமே சரி இது நல்லா சூப்பராக செட் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கிட்டு இந்த பேஸ்கெட் அதில் மாட்டி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. நான் வாங்கிட்டு ஒரு நாள் வந்து நம்ம ஹூக்ஸ் வந்து ஒட்டி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து நம்ம பேஸ்கெட்டை வந்து மாட்டலாம், அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று ஹேங் பண்ணணும்னா பண்ணலான்னு போட்டிருந்தாங்க. நம்ம அந்தளவுக்கு கூட டைம் கொடுக்கல, 1 hour தான் வந்து டைம் கொடுத்தோம். அதுக்கப்புறமே பேஸ்கெட் வந்து எடுத்து மாட்டிட்டு வெஜிடபிள்ஸ் நான் போட்டு வச்சுட்டேன். 2 வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. இது வரைக்கும் வந்து எதுவும் ஃபால் டவுன்லாம் ஆகலாம், நல்லாவே தான் வெயிட் தாங்கிட்டுருக்கு. இந்த பேஸ்கெட்டில் அந்த கம்பிகளுக்கு இடையில் இருக்க இடைவெளி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்றதுனால பூண்டெல்லாம் உரிச்சு வச்சோன்னா கீழே விழுந்துருது. சின்ன வெங்காயம் போட்டோன்னா கீழே விழுந்துருது. அடியில் வந்து டிஷ்யூ போட்டு வச்சாலும் சைடு வழியாக விழுகுது. அதனால் நான் வந்து அதை தனியாக ஒரு பேஸ்கெட் வச்சு அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே போட்டு அப்படி வைக்கிறேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி ஹூக்ஸ்லாம் வந்து நம்புறதே கிடையாது. ஃப்யூச்சரில் ஒரு வேலை எடுத்துக்கிடுச்சுன்னா கீழே விழுந்துருச்சுன்னா உடையுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடையிற மாதிரி பொருள்னா ஹேங் பண்ணவே மாட்டேன். இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே கூட வந்து எக்ரு எக்லாம் நினச்சேன். ஃப்யூச்சரில் ஒரு வேலை எடுத்துக்கிட்டு விழுந்துச்சுன்னா எக்கெல்லாம் உடஞ்சி தெரிச்சு எல்லா இடமும் ஆஸ்தியாகிடும். அப்புறம் அது க்ளீனிங் பெரிய வேலையாக இருக்குன்றதுனால எக்ரையெல்லாம் வைக்கிறது கிடையாது. சேஃப்டியாக வெங்காயம் உருளைக்கிழங்கு மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் உருளைக்கிழங்கு தக்காளி அதெல்லாம் வந்து பேஸ்கெட்டில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். 2 கிலோ வரைக்கும் ஸ்டோர் பண்ணாலும் வெயிட் நல்லா தான் தாங்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. நண்டு வந்து இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் கையால் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அந்த ஓடெல்லாம் வந்து எனக்கு எடுக்கவே தெரியாது. எப்போவுமே அங்கேயே கடையிலே அவங்க எல்லாம் எடுத்து கொடுத்துருவாங்க. க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் எப்போவுமே அதே மாதிரி இருந்துட முடியாதுல, நம்மளும் க்ளீன் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நண்டு ராட்டு நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணுவோம். ஆனால் மீன்லாம் வீட்டில் க்ளீன் பண்ணதே கிடையாது. இப்போ தான் நண்டு வாங்கியிருக்கேன், அடுத்து மீன் வாங்கி க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி லைனாக ஒவ்வொரு தான் நான்வெஜ்ஜில் வந்து எதெல்லாம் நமக்கு க்ளீன் பண்ண தெரியாதோ அந்த மாதிரி ஐட்டமாக வாங்கிட்டு வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஒரு 1/2 கிலோ மட்டும் தான் நண்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மிக்க நண்டு கிரேவி வந்து ரெடி பண்ண போகிறேன். இருக்கிற நான்வெஜ்லேயே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியானது அப்படின்னா நண்டு தான் அப்படின்னு அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து நம்பலை, இப்போ வந்து அது உண்மை தான் போல இருக்குன்னு தோணுது. அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு. லாஸ்ட் டைம் அம்மா வீட்டில் நண்டு வாங்கியிருந்தப்போ அவங்க க்ளீன் பண்ணதை வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு சைடும் பெரிய காலாக இருக்கிறத உடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க ஓட்டு பகுதி வந்து கையால் ப்ரெஸ் பண்ணி இப்படி தூக்கினாவே எடுத்துக்கிட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது உள்ளே இருக்க கழிவு இதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும்னு. அதெல்லாம் அப்படியே சுரண்டி விட்டுட்டு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் இன்றைக்கி சின்ன நண்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன்.
ஒரு கிலோ வந்து 240 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. பெரிய நண்டெல்லாம் வந்து 1 கிலோ 500 ரூபான்னு காலை உள்ளதை அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்கல, இதுவே போதும்னு சொல்லிட்டு இதில் 1/2 கிலோ மட்டும் 120 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். கார்டனில் இப்போ தான் கருவேப்பிலை செடி சின்னதாக வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. அதை விட்டு வைக்கிறது இல்லை, ஒரு லீஃபாக உருவி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது டெய்லி சமையலுக்கு. மிக்ஸி ஜாரில் வந்து 7-8 சின்ன வெங்காயம், அது கூட பூண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சின்ன ஸ்பூன்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு. கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்புக்கு வந்து சோம்பு ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், அது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அடுத்து வந்து தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிற அளவுக்கு வந்து வதக்க போகிறேன். தக்காளி விற்கிற விலைக்கு குழம்புலாம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எனக்கு எப்போவுமே வந்து எல்லா வகையான குழம்புலையுமே தக்காளி அதிகமாக ஆட் பண்ணி செய்கிறதுனால தான் எப்போவுமே பிடிக்கும். இன்றைக்குமே வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே நம்ம வாங்கினது ஃப்ரிட்ஜில், கடைசியாக இது 3 தான் இருந்துச்சு. சரி, இது 3 இன்றைக்கி போட்டுருவோம். பாப்பா வந்து தேங்காய் சட்னிலாம் வந்து சாப்பிட்றது கிடையாது, அவளுக்கு வந்து தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அடிக்கடி தக்காளி சட்னி தான் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவளுக்காகவே மெயினாக தக்காளி வேணுமே தான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்து பார்த்து ஒரு 2 தக்காளியாக போட்டு அவளுக்கு சட்னிக்கு குழம்புக்கெலாம் இது 3-4 நாளைக்கு ஓட்டுவோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ஜாடி எடுத்துருந்தோம்ல, அங்கே இருக்க பாருங்கள் கவுண்டர் டாப்பில் அந்த கார்னரில் 3 ஜாடி. இதை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து ஜும்பேக் அப்படின்ற ஒரு பிராண்டை தான் வாங்கியிருந்தேன். நான் வாங்கியிருந்த வீடியோவில் வந்து ப்ரைஸ்லாம் சொல்லலை, ப்ரைஸ் சொல்லியிருக்கலாம்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. ஒரு கண்டெய்னருமே வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு, 999 ரூபா ஒன்று. நான் 2 வருஷத்துக்கு மேலே கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சு செக் பண்ணிகிட்டே இருந்தேன், ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகவே இல்லை. இன்னொரு ஒரு கண்டெய்னர் இவங்க பிராண்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை தான் நான் வாங்கணும்னு பார்த்தேன். ஸ்டாக் இல்லாமல் இருந்தது 2 வருஷமாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு உப்புச்சாடிலாம் உடஞ்சிருச்சு, வாங்கியே ஆகணும் அப்படின்றனால சரி வாங்கிடுவோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாமேன்ட்டு வாங்கிட்டேன். வாங்கி ஒரு 1 வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 600 சில்லற வந்துச்சு, ட்ராப் ஆகிட்டு. ஐயோ, 3 கண்டெய்னருக்கும் 400 ரூபானா நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கிட்ட மிச்சமாக இருக்குமேனு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்க்குறேன் 50% ஆஃபர்னு போட்டு 495 ரூபா, நல்லாவே ட்ராப் ஆகிட்டு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இப்போ திருப்பி ஆகிய ஒரு 500 சில்லறையில் இருக்குது ப்ரைஸ் வந்து இப்போ ட்ராப் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில ப்ராடக்ட் உங்கள் பிராண்டில் நீங்கள் யாராவது வாங்கணும்னா இந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து ஸ்பான்சருடைய கிடையாது, நிறைய பேர் வந்து கேட்டிருந்ததுனால ஷேர் பண்ணியிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம்னால சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, சீரகம், மிளகாய் அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா மசாலா எல்லாமே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 ஸ்பூன் கிட்ட தனிமிளகாய், குழம்பு மிளகாய் தூள், தனிமிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து மிளகு நம்ம எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மிளகோட இது நல்லா அந்த நண்டில் இறங்கி நண்டை சாப்பிட்றப்ப அந்த நெஞ்சு சளி எல்லாத்தையுமே முறிக்கும்னு சொல்லுவாங்க. பாப்பாவுக்கு வந்து இது எப்போவுமே ஃபேவரெட்டு. இப்போ கடைசியாக வந்து நண்டு வெந்ததுக்கப்புறம் மேலாப்பில் கொஞ்சமாக மிளகு தூளும் ஆட் பண்ணி இறக்கிக்கிறேன். சூப்பரான நண்டு கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. மினிமலைசர்னு சொல்கிறீங்களே, ஆனால் எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்கிட்டே இருக்கீங்களே. இந்த கமெண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்பான்சர் வீடியோ இல்லை அமேசானோட ஹால் வீடியோ ஏதாவது போடுறோம் அப்படின்னாவே வந்து வீடியோவில் வருது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது வாங்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறமா மினிமலைசர் ஃபாலோ பண்ணுறேன், இதெல்லாம் எதுக்கு வாங்கினோனே தெரில, வேஸ்ட்டாக வாங்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு டீக்ளர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு ஸோ எல்லாத்தையும் தூக்கி எறியுறீங்க. இதெல்லாம் வந்து ஒரு பொழப்பா அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை எல்லாருமே நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் இப்படி தான் நம்ம நினைக்கிறவங்களோ அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. சரி, உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் நான் வீடியோலலாம் வந்து வாங்குறப்ப இது எனக்காக வாங்கியிருக்கேன், இல்லை நான் கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன், ரிவ்யூ பர்பஸ்க்காக வாங்கியிருக்கேன். பெய்ட் ப்ரொமோஷன் வீடியோலலாம் ஸ்டார்டிங்லேயே வீடியோ ஓப்பன் பண்ணுறப்ப இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் அப்படின்னு வீடியோவில் டாப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது எதுவுமே நம்ம காசு கொடுத்து வாங்குறதில்ல. அதே மாதிரி எல்லாருமே எல்லா பொருளையும் நீங்கள் வாங்கிடணும் அப்படின்னு எந்த வீடியோலையுமே நீங்கள் கம்பல்சரி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொன்னதே கிடையாது. வாங்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு வாங்கணும்னு ஐடியா இருப்பாங்க. இப்போ ஆனால் எல்லா அதை வாங்கினா எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஐடியா இருக்கிறவங்களுக்கு நம்ம ரிவ்யூ பண்ணுறது மூலிமா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வாங்குகிற பொருட்களை எனக்கு தேவை இருந்தால் நான் எடுத்துக்கிறேன், எனக்கு தேவையில்லாத பொருட்களும் யாருக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து அதை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறப்ப அது அவங்களுக்கு யூஸ் ஆகுது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து இந்த பெய்ட் ப்ரொமோஷனுக்குலாம் ஒத்துக்கிட்டு வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து எல்லா வீடியோலையும் அதை வாங்குறதுலாம் நானே எடுத்து எடுத்து அடிக்க வச்சுக்கிறேன், பீரோவில் எங்கே தான் இடம் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, வாங்குறதுலாம் எங்கே வைக்கிறீங்கன்னு. என்கிட்ட ஒரு 14-15 குர்த்தி கிட்ட தான் இருக்கும், நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி தான் பாப்பாவுக்குமே வந்து ஃபங்க்ஷன் டைமில் மட்டும்தான் ட்ரெஸ் எடுக்கிறோம், மற்ற டைம்லலாம் வாங்குறதுலாம் வேறு எங்கள் வீட்டு குட்டீஸுங்க எல்லாருக்குமே கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்குவேன். அந்த மாதிரி வாங்குறது தான் மொத்தமாக வாங்கி வாங்கி சேர்த்து வீடு ஃபுல்லாக அடைச்சி வைக்கிற ஆள் நான் கிடையாது. அதே மாதிரி எல்லா நான் வாங்குகிற எல்லா பொருளையும் நீங்கள் எல்லாருமே வாங்கிடணும் அப்படின்னு நான் யாரையுமே வந்து கம்பல் பண்ணது கிடையாது. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எல்லாத்தையுமே நான் வந்து வாங்குகிற பொருட்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன்.
இன்றைக்கி கூட அமேசான்லேருந்து ரிவ்யூக்காக ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. ஒரு ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க ஃப்ளாட் மேப்னு சொல்லிட்டு, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நல்லாயிருக்குன்றாங்க, நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணிங்கன்னா எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல, நானும் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னாங்க. அவங்களுக்காக தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்குமே வந்து ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் கிளீனிக்கில் நம்ம மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு தொடப்போம்ல, அது மாதிரி சில நேரம் வந்து ஈவினிங் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா வீடெலாம் துடைக்க முடியாது, ஏதாவது சிந்திரிச்சு ரொம்ப பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னா அந்த இடத்த கிச்சனை மட்டும் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு ஒரு அப்படியே தொடச்சி விடலாம். அப்போ ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த ஸ்டெயின்ஸ் அந்த தண்ணியோட ஸ்டெயின்ஸ்லாம் தெரியாத மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. சரி, இந்த மாதிரி ஒரு மாஃப் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு எவ்ரிடே கூட ஏதாவது டக்குன்னு ஏதாவது ஒரு ரூம் மட்டும் தனியாக செப்பரேட்டாக தொடச்சி விடணும்னு தோணுச்சா, இதை வச்சு அப்படி தொடச்சி விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. சரி வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். இல்லை எனக்கு எதுவுமே எந்த ப்ராண்ட் வாங்குறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்துட்டே வரப்போ ப்ரெஸ்டோ ப்ராண்ட் அமேசானோட ப்ராண்டே இருந்தது. சரி இதுதான் நல்லா இருக்கே எல்லா ப்ராடக்ட்ஸுமே இவங்கக்கிட்ட வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ஆனால் எனக்கு ட்ரை செக்ஷனுக்குள்ளே வந்து அந்த பார்ட்டுக்குள்ளே வந்து நுழையவே இல்லை, அந்த போர்ஷன் வந்து சுத்தமாக உள்ளே என்ட்ராகவே இல்லை. அது என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம தான் தப்பாக யூஸ் பண்ணுறோமா, சரி தண்ணியில் நினச்சோன்னா அந்த துணியை சுருங்கி உள்ளே போகுமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தண்ணி நிரப்பிட்டு இந்த பக்கெட்டுக்குள்ளே விட்டு பார்த்தேன், அப்போயுமே நுழையவே இல்லை. ஒரு சைடு வந்து வாஷின் போட்டிருக்காங்க, இன்னொரு சைடு ட்ரைன் போட்டிருப்பாங்க. வாஷ் சைடு வந்து ஈஸியாக நுழைஞ்சிருது, ட்ரை சைடு தான் சுத்தமாக என்டர் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா ரிவ்யூ செக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து பார்த்துருந்தேன், எல்லாருமே நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூவில் சி மோர்னு இருக்கலாம், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தா நிறைய பேர் ட்ரை பாட் வந்து ஒர்க் ஆகலை, அது வந்து யூஸ் ஆகவே இல்லை, வேஸ்ட் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. எனக்கு அதுக்கப்புறம் ஷாக்கெட் ஐயோ தேவையில்லாமல் நம்ம வாங்கிட்டோமோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சரி இதில் ரிட்டன் போட முடியுமோ பார்த்தா ரிட்டன் ஆப்ஷனும் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சரி எக்ஸ்சேஞ்ச் போட்டு பார்ப்போம் ப்ராடக்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் அந்த தண்ணியில் நினச்சி பார்க்குற பாருங்கள், அப்போயே அது உள்ளே நுழையுது, நான் அப்போயுமே நுழையல, அப்போ ஸ்டெக் ஆகிட்டு துணியே தூக்கிட்டு வருது. இது வந்து ஒரு வெல்க்ரோ டைப்பில் இருக்கும், அந்த துணியை வந்து எடுத்து நம்ம வாஷிங் மிஷினில் கூட போட்டு வாஷ் பண்ணிக்கலாம், வாஷிங் மிஷினெலாம் போட்டு வாஷ் பண்ணுறோம் நல்லாயிருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு தான் அந்த ட்ரை பார்ட் வந்து ஒர்க் ஆகலைன்ற மாதிரி இருக்குது. சரி நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக நல்லா வந்துடும் அப்படின்றனால அங்கே நான் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ட்ரை பார்ட் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லியே வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருந்தேன். அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு புது ப்ராடக்ட்டை வந்து கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்மளுக்கு புதுசாக வந்த ப்ராடக்ட், இது வந்து நான் யூஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால திருப்பி அகைன் ஒன்ஸ் வந்து இதை வாஷ் பண்ணுற டைமில் அப்படியே தண்ணி நிரப்பிட்டு காட்டுறேன். இல்லை அந்த வாஷ் போர்ஷனுக்குள்ளே விட்டுட்டு ஒரு வாட்டி விட்டு எடுத்தாவே போதும், நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் இந்த மாஃப் அப்படின்றதுனால நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி விட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ட்ரை செக்ஷனுக்குள்ளே விட்டனாலும் ஈஸியாகவே உள்ள நுழைஞ்சு வெளியில் வருது, நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருந்துச்சு க்ளீன் பண்ணுறதுக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, எக்ஸ்சேஞ்ச் போட்டதுனால திருப்பி வந்த ப்ராடக்ட் நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த டைம் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ரிட்டன் போட முடியுமா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா ரிட்டன் ஆப்ஷன் வந்து காட்டுது, பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா எக்ஸ்சேஞ்ச் போட்டு பார்க்கலாம், அப்போ ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம ரிட்டன் போட்டுடலாம். தண்ணி எடுத்து விடுறதுக்கு சைடில் ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து விட்டோன்னா உள்ள இருக்க தண்ணி எல்லாமே வெளியில் ட்ரெயின் ஆகிடுது. இது மாதிரி தான் நம்மளுக்கிட்ட ஏற்கனவே இருக்க ஸ்பாட் ஜீரோ ப்ராண்டோட அந்த பக்கெட்லேயுமே இருக்கும், அது ஒரு சைடு மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அது ஃபுல்லாக ஒரே பக்கெட்டாக தானே வரும், இதை ரெண்டு சைடுக்கும் செப்பரேட் பக்கெட்டு, அந்த ஃபுல்லாக ஒரு டிவைடர் மாதிரி நடுவில் வந்துடும், அதனால் சைடில் ரெண்டு சைட்லேயுமே அந்த செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அந்த மூடி மாதிரி, அதை எடுத்து விட்டோன்னா தண்ணி எல்லாமே வெளியில் வந்துடுது. நம்ம வீடு தொடச்சிருந்தோம்ல, அதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காட்டியிருக்கேன். எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்டெயின்ஸ் வந்து இல்லை பாருங்கள், நல்லா நீட்டாக வந்து தொடச்சிருக்கு, எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கணுன்னா நல்லா செக் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. நார்மலாக நம்ம பக்கெட்டில் தண்ணி நிரப்பி வாஷ் பண்ணோம்ல, அதுலேயே அந்த அழுக்கெல்லாமே போயிடுச்சு. நான் வந்து வாஷிங் மிஷின்லேயும் போட்டு ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணேன், எதுவுமே டேமேஜ்லாம் ஆகலை, நல்லா வந்து அழுக்கெல்லாமே எடுத்து நல்லா பிழிஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் எடுத்து அப்படியே காய வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இதோட இந்த வ்ளாக் வந்து எண்ட் ஆகுது, இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.